السلام عليكم ورحمة الله وبركاته حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وصحابه جند الله وبعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام சங்கைக்குரிய அன்பு சகோதரர்களே, நிகழ்ச்சியை அவதானித்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, முபாரக்கான இந்த ரமதான் மாதத்தினுடைய 8ஆம் நாள் இது. நேற்றைய தினத்தில் புனிதமான ரமதான் மாதத்தினுடைய சிறப்புகள், அதனுடைய பாக்கியங்களை குறித்து நாம் பேசி வந்தோம். அதனுடைய தொடரிலே மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்வதாக நேற்று நாம் குறிப்பிட்டோம். அந்த செய்தி, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு செல்லும் பொழுது ஒரு மலக்கை பார்த்தார்கள் என்றும் நாம் குறிப்பிட்டு சொன்னோம். இன்ஷா அல்லாஹ் அந்த தகவலை இன்று சொல்ல இருக்கிறோம். அதற்கு முன்பாக நோன்பினுடைய அவசியம் எத்தகையது என்பது குறித்து நாம் பேசி வரும்பொழுது, அந்த வழியிலே ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மாத்திரமல்லாமல் உள்ள ஆரோக்கியத்திற்கும் அது பயனளிக்கிறது. மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியையும் அது தருகிறது. ஏனெனில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, யாரிடத்தில் வசதி இருக்கிறதோ அவர் திருமணம் முடித்து கொள்ளுங்கள். திருமணம் முடித்தால் மனைவி மக்களுக்கு கொடுக்க வேண்டியது கடமை, அவங்களுக்கான நஃபகா கிஸ்வா கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே அதை கொடுத்தாக வேண்டும். அந்த வகையில் அது கடமையாக இருக்கிறது. ஒருவேளை வசதி இல்லாதவராக அவர் இருப்பாரேயானால் அவர் நோன்பு நோற்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். காரணம் என்ன என்றால், இச்சைகளை அடக்கக்கூடிய ஆற்றலை இந்த நோன்பு வழங்குகிறது. எனவே நோன்பு பிடிக்கட்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். ஆக ஒரு மனிதன் தன்னுடைய நஃப்ஸை அடக்குவதற்கு ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வணக்கம்தான் நோன்பு என்பதாகும். எனவே இவ்வளவு பெரிய ஒரு ஆற்றலையும் சிறப்பையும் நோன்பு தன்னகத்தே வைத்திருக்கிறது. எந்த வகையிலேயும் இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் அந்த நோன்பை விடாது சரியான முறையில் பிடித்து வரக்கூடிய ஒரு பழக்கத்தை நாமும் ஏற்படுத்தி நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஏற்படுத்தணும். பொதுவாக குழந்தைகள் நோன்பு நோற்பது என்பது மார்க்கத்தில் உள்ளதுதான். அதே சமயம் ரொம்ப சின்ன பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களை நோன்பு நோக்க வைப்பது என்பது அவசியம் இல்லை. அப்படியே நோன்பு பிடிக்க அவர்களை நாம் பழக்கப்படுத்துவதற்காக நாம் வைத்தாலும் கூட, அவர்கள் பசிக்கிறது என்று கேட்டாலோ தாகிக்கிறது என்று கேட்டாலோ அவர்களுக்கு அந்த உணவை கொடுத்து விட வேண்டும் என்றும் ஷரியத் நமக்கு சொல்லும். முந்தைய காலங்களில் கொஞ்சம் வளர்ந்து வந்த பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கு கொஞ்ச நேரம் பராக்கு காட்டலாம். நம்ம ஊரில் பராக்கு காட்டுவாங்க சில, அந்த மாதிரி அது சஹாபிகளினுடைய வாழ்க்கையிலும் அது இருந்திருக்கிறது. தங்களுடைய பிள்ளைகளை என்ன செய்வார்கள், அழைத்து கொண்டு நோன்பு வைத்தால் அழைத்து கொண்டு வெளியிலே செல்வார்கள். பச்சை குழந்தைகள் அல்ல, ஓரளவு வளர்ந்த குழந்தைகள். அவர்களுக்கு அந்த பயிற்சியை ஏற்படுத்துவதற்காக நோன்பு வைப்பார்கள். நோன்பு வைத்து விட்டு பிள்ளைகளுக்கு நோன்பு வைக்க செய்வார்கள். அவர்கள் கொஞ்சம் டயர்டாக ஆகிற மாதிரி தெரிந்தால் அவர்களை வெளியிலே கொண்டு வந்து பராக்கு காட்டுவார்கள். அதுவும் முடியாத நிலை ஏற்பட்டால் நோன்பை விடச் செய்வது பெற்றோர்கள் மீது கடமையாக இருக்கிறது. நோன்பை விட வச்சிடணும், அதை கண்டிப்பாக கொஞ்ச நேரம் தானே இருக்குது என்றெல்லாம் நாம் பார்க்கக்கூடாது. அவர்களை நோன்பு முறிப்பது என்பது பெற்றோர்கள் மீது, முறிக்க வைப்பது என்பது பெற்றோர்கள் மீது கடமையாக ஆகிவிடும். ஹைர், அடுத்த ஒரு செய்தி என்னவென்றால், நோன்பு திறப்பதற்காக ஒரு மனிதனுக்கு உதவி செய்கிறான்,
அல்லது நோன்பு திற இஃப்தாருடைய ஒரு தன்னுடைய வீட்டில் அடுத்தவர்களை அழைத்து நோன்பு திறக்க வைக்கிறது என்பதை குறித்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது மன் ஃபத்தர ஸாயிமன் கான லஹு மித்ல அஜ்ரிஹி மின் கைரி அன் யன்குஸ மின் அஜ்ரி ஸாயிம். திருமதியிலே இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. யார் ஒரு நோன்பாளியை தனது இல்லம் அழைத்து அல்லது அவருடைய வீட்டிலேயே நோன்பு திறக்கிறதுக்காக ஏதாவது கொடுத்து நோன்பு திறக்க வைக்கிறார். நோன்பு திறக்க வைக்கிறது என்பது, நோன்பு என்பது ஒரு இபாதத் என்றால் நோன்பு திறக்க வைக்கிறது என்பது ஒரு இபாதத், அதற்காக உணவுகளை கொடுப்பது. அப்படி யாராவது ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு நோன்பு திறப்பதற்கான உணவுகளை கொடுத்து நோன்பு திறக்க வைத்தால் அவருக்கு கூலி இருக்கிறது. அந்த நோன்பு திறக்க வைக்கிறார் இல்லையா, அவருக்கு கூலி இருக்கிறது. என்ன கூலி இருக்கிறது என்றால் நோன்பு பிடித்தவருக்கு என்ன கூலியோ அதே கூலி இவருக்கும் இருக்கு. நோன்பு பிடித்தவருக்கு என்ன கூலியோ அதே கூலி இவருக்கு இருக்கு. அதனால் அந்த கூலியிலிருந்து இவருக்கு ஒன்றும் குறைய போகிறது இல்லை. ஆக நோன்பு திறக்க வைக்கிறவர் அவர் ஏற்கனவே நோன்பு பிடிச்சிட்டு இருப்பார், அவருக்கு ஏற்கனவே ஒரு கூலி இருக்கு. அது போக இவருக்கு என்ன கூலியோ அந்த கூலி இவருக்கு கிடைக்கும். இப்போ நோன்பு பிடிக்கக்கூடிய எல்லாருக்கும் சம நன்மைகள் கிடைக்கிறதா என்றால் இல்லை, அதை நாம் தெரிஞ்சுக்கிடணும். நோன்பு பிடிக்கக்கூடிய எல்லாருக்கும் சமநிலையான தவாபுகளா என்றால் இல்லை. தவாபுகளிலே ஏற்ற இறக்கம் இருக்கிறது. தொழுகையிலும் அப்படித்தான், மற்ற வணக்கங்களிலும் அப்படித்தான். எல்லாவற்றிலும் நன்மைகளில் ஏற்ற இறக்கம் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அவருடைய எண்ணங்களுக்கு தகுந்தவாறு, அவருடைய குவத்துக்கு தகுந்தவாறு அல்லாஹு தஆலா அந்த நன்மைகளை வழங்கி கொண்டிருக்கிறான். உதாரணமாக இந்த நோன்பையே மூன்று விதமாக பிரிப்பார்கள். சாதாரணமானவர்களின் நோன்பு, விசேஷமானவர்களின் நோன்பு, விசேஷமானவர்களும் விசேஷமானவர்களின் நோன்பு என்று நோன்பை மூன்றாக பிரிப்பார்கள் பெருமக்கள். சாதாரணமானவர்களின் நோன்பு என்றால் நாம் இப்போது நோற்பது. சாதாரணமானவர்கள் இப்போ நம்ம போல இருக்கிறோம், நம்ம போல சாதாரண வெளிப்படையில் சொல்கிறோம், நல்ல சாலிகின்கள் எத்தனை பேர் இருப்பாங்க. சாதாரணமானவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நோன்பு. இந்த நோன்பு எப்படி இருக்கிறது என்றால் அவர் நோன்பு வைத்து விட்டால் சாப்பிடக்கூடாது, பருகக்கூடாது, மனைவியோடு சுகம் அனுபவிக்கக்கூடாது. இந்த மூணு தான் அவர் மீது கடமை விதியாக தடையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த மூணை யார் பேணி வருகிறாரோ அவர் சாதாரணமான நோன்பை நோற்றவர். இனி விசேஷமானவர்களின் நோன்பு என்று எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய நோன்பு எப்படி இருக்கும் என்றால் அவர்கள் தன்னுடைய வாய் வயிற்றை மாத்திரம் பாதுகாக்க மாட்டார்கள், தங்களுடைய காதுகளையும் பாதுகாப்பார்கள், நாவையும் பாதுகாப்பார்கள். அடுத்தவரை பற்றி தப்பாக பேசினாலும் கூட அவங்களுக்கு நோன்பு முறிஞ்சு போயிடும். இப்போ எத்தனை பேர் நோன்பு, விசேஷமானவர்களின் நோன்போடு நம்முடைய நோன்பை ஒப்பிட்டு பார்த்தால் என்ன நிலையாகும் என்பதை நாம் யோசிக்கிறோம். ஆக அவர்களுக்கு என்ன, சாதாரண அடுத்தவர்களை பற்றி தப்பாக பேசினாலோ, தேவையில்லாத பாடல்களை கேட்டாலோ, இதெல்லாம் அவங்களுடைய நோன்பை முறித்துவிடும். தேவையில்லாததை பார்த்தாலோ, தேவையில்லாததை பார்க்குறாரு, தேவையில்லாததை கேட்குறாரு, தேவையில்லாத பேசுகிறார், இவைகள் செய்வதின் மூலமாக அவருடைய நோன்பு பாத்திலாகிவிடும். யாருடைய நோன்பு, விசேஷமானவர்களின் நோன்பு. இனி விசேஷமானவர்களிலும் விசேஷமானவர்கள் ரொம்ப டாப் லெவலில் இருக்கிறாங்க, விவிஐபி, அவள் விஐஐபி எப்படி வைத்தாலும் சரி, அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய நிலை என்ன என்றால் தப்பானதை மனதால் எண்ணினாலும் கூட நோன்பு பாத்திலாகிடும். அதெல்லாம் ரொம்ப பேணுதலாக இருக்கக்கூடியவர்கள். எனவே இவர்களுக்கெல்லாம் வழங்கப்படக்கூடிய நன்மையை போன்றுதான் எல்லாருக்கும் நன்மை வழங்கப்படும் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. அல்லாஹ்வை நெருங்கி இருக்கக்கூடிய நல்லடியார்களுக்கு அவர்களுக்கு தனியான நன்மைகளை அல்லாஹ் தஆலா வழங்குகிறார், அவர்களுக்கு விசேஷமான நன்மைகளை வழங்கி கொண்டிருக்கிறான். ஆக இந்த அடிப்படையிலே நோன்பு பிடித்திருக்கிறார் ஒரு மனிதர், அவர் இன்னிடத்திலே நோன்பு திறக்கிறார் என்று சொன்னார், அவருடைய நன்மை எவ்வளவு, அந்த நோன்பு பிடித்திருக்கிறார் அல்லவா, நோன்பு திறப்பதற்காக வந்திருக்கிறாரே, அவருக்கு என்ன நன்மைகளை அல்லாஹ் வழங்குகிறானோ அதே நன்மையை இந்த நோன்பு திறக்க வைப்பவருக்கும் அல்லாஹ் கொடுக்கிறான், அந்த நன்மையை கொடுத்தறான். ஆக சாலிஹீன்களான நல்லறியார்களை அழைத்து அவர்களுக்காக நாம் உணவுகளை கொடுப்பது, அதே மாதிரி நோன்பு திறக்க வைப்பது என்பது ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு நல்கும் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லுவார்கள். ஆக இந்த ஹதீஸ் திருமதியிலே இடம்பெற்றிருக்கிறார். சைதுனா ஹம்மாத் இப்னு சலமத்துல் இமாமுல் ஹாஃபிஸ் ரதியல்லாஹு தஆலா, இவங்க அபுதாலுகளில் ஒரு ஆள், சைதுனா ஹம்மாத் இப்னு சலமா ரதியல்லாஹு தஆலா, இவங்க அபுதாலுகள், இந்த வலிமார்கள்லேயே பல வகையராக்கள் இருக்கிறாங்க. அபுதாலுகள் என்று இருப்பார்கள், அவுத்தாதுகள் என்று இருப்பார்கள், நுகபாக்கள் என்று இருப்பார்கள், நுஜபாக்கள் என்று இருப்பார்கள். இதெல்லாம் ஒவ்வொரு படித்தரத்தை
உரியது. எத்தனையோ அதிகாரிகள் இருக்கிறார்கள், போலீஸ் அதிகாரிகள் என்று எடுத்துக்கிட்டாலும் இல்லை கான்ஸ்டபிள்னு ஆரம்பிக்குது, கான்ஸ்டபிள்னு இருப்பார், அதுக்கு மேலே டிஎஸ்பி, அந்த எஸ்பி, எஸ்பி, எஸ்ஐ எல்லாம் இருக்கிறாங்க, ஐஜி என்று இந்த பல படித்தரங்கள் இருப்பது போன்று அவுளியாக்களிலும் பல படித்தரங்கள் உள்ளவர்கள் இருப்பார்கள். எல்லா காலத்திலும் அது இருந்துகிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களுடைய டாப் லெவலில் இருக்கக்கூடியவங்க தான் ஹவுதாக இருக்கக்கூடியவர்கள். ஒவ்வொரு காலத்துலையும் ஒரு ஹவுது இருப்பாங்க. இப்போ இந்த காலத்துலையும் இருப்பாங்க, நமக்கு தெரியாது, தெரிஞ்சவங்களுக்கும் இருக்கும். நம்ம அறியலங்கிறதுக்கான இல்லைன்ற இல்லை. அவுத்தாதுகள் இருக்கிறாங்க, நுகபாக்கள் இருக்கிறாங்க, நுஜபாக்கள் இருக்கிறாங்க. அல்லாவுக்கு நெருக்கமானவர்கள் அவர்கள். அல்லாஹ் அவர்களுடைய நெருக்கத்தை அல்லாஹ் விரும்புகிறான். அவர்களுக்கு தன்னுடைய அன்பையும் பரிவையும் கொடுத்திருக்கிறான். எத்தனையோ ஆற்றல்களை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான் என்பதற்கு நிறைய சான்றுகள் ஹதீதுகளிலே காணப்படுகிறது. அதே மாதிரி குரானிலேயும் நிறைய ஹதீதுகளை, ஆயத்துக்களை காணப்படுகிறது. நமக்கு தெரியும், சைதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், பல்கீஸ் நாயகி ரதியல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய அந்த சிம்மாசனத்தை எடுத்து வர வேண்டும் என்று விரும்பினாங்க. இந்த ஹுதுஹுது பறவைன்னு ஒரு பறவை இருந்தது, மரங்கொத்தி பறவை. அந்த பறவை ஒரு காணாமல் போய்விட்டது. அப்படி காணாமல் போன போது, ஏன்னா அவங்க அந்த மரங்க அந்த பறவைக்கு ஒரு உண்டு, எந்த இடத்துல தண்ணீர் இருக்கிறது என்பதை அதை காட்டி கொடுக்கும். ஒது செய்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு உண்டான தண்ணீர்களை ஒரு படை திரட்டி செல்லும் போதெல்லாம் அந்த பறவை தான் என்ன செய்யும், முன்னுக்கு பறந்து வந்து இந்த இடத்துல தண்ணி இருக்கிறங்கிறத சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த இடத்த கொத்தும், கொத்தினா அந்த இடத்துல தண்ணி இருக்குன்ட்டு. ஜின்கள் தான் இருக்கிறாங்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டுப்பட்டு ஜின்கள் இருந்தாங்க, ஜின்னை வச்சு தோண்டிடுவாங்க, கடகடன்னு தோண்டா அந்த இடத்துல தண்ணீர் பொங்கி வரும். ஒது செய்வாங்க, குளிப்பாங்க, குடிக்கிறதுக்கு தண்ணீர் எடுத்துக்கிடுவாங்க. ஒரு சமயம் அது காணாமல் போனது. அப்படி காணாமல் போன போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சற்று கோபம் வந்தது. அது வரட்டும், அதை நான் கொன்று போடுவேன், சரியான காரணம் சொல்லவில்லை என்றால் என்று குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சுலைமான் சொன்னதை சொல்லி காட்டுறான். அது சரியான காரணம் சொல்லவில்லை என்றால் நான் கொன்று போடுவேன் என்று அவங்க என்ன செஞ்சாங்க, அல்லது கடுமையான வேதனை செய்வேன் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த பறவை திரும்பி வந்து வந்து என்ன சொல்லியது, நான் வந்து சபா என்ற ஒரு பகுதிக்கு சென்றேன், அந்த பகுதியிலே பல்கீஸ் அல்லது பில்கீஸ் ரெண்டும் சொல்லலாம், அவங்க ஒரு அரசியாக இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உலகம் அருஷு நதியும் பிரம்மாண்டமான சிம்மாசனம் இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது என்று அவர்கள் அவர்களிடத்தில், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த பறவை சொல்லுது. எனவே அந்த சிம்மாசனத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு கட்டத்தில் விரும்புகிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு முன்பாக பல்கீஸ் நாயகிக்கு என்ன செய்யறாங்க, கடிதம் எழுதி நீங்கள் இஸ்லாத்தின் பக்கம் வாங்க என்று அழைக்கிறாங்க. அவங்க அன்பளிப்பு கொடுக்குறாங்க, பல விஷயங்கள் அது இடையிலே நடக்கிறது. குர்ஆன் தஃப்சீரில் பார்க்கும்போது நீண்ட விளக்கங்களை அதை சொல்வார்கள். ஆக கடைசியாக பல்கீஸ் நாயகி புறப்பட்டு வர்றாங்க, தன்னுடைய படை பரிவாரங்களோடு புறப்பட்டு எங்கே வருகிறாங்கன்னா மிஸ்ருக்கு வருகிறாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வர்றாங்க. அப்படி வந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த அரிஷி என்று வர்ணிக்கப்பட்ட அந்த சிம்மாசனத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார்கள். சிம்மாசனம் சொன்னால் அந்த மாதிரி சாதாரணமான ஒரு சேர் அல்ல, அதை பற்றி எழுதும்போது தஃப்சீர் எழுதுகிறாங்க கிட்டத்தட்ட அதுவே ஒரு வீட்டை விட பெருசாக இருக்குமா அந்த சிம்மாசனம், அதில் அறைகளெல்லாம் இருந்தது என்று எழுதுகிறாங்க. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான சிம்மாசனம், சிம்மாசனமே ஒரு பெரிய மாளிகையாக இருந்திருக்கு, அது ஒரு வகையாக இருந்திருக்கும்போ. அந்த காலத்தில் எத்தனையோ கட்டடக்கலைகள்லாம், நுணுக்கங்கள் அந்த காலத்தில் நிறைய இருந்திருக்குது. ஷத்தாது கட்டினான் எவ்வளோ பெரிய நுணுக்கங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பிலே தூக்கி போடுவதற்காக நம்ரூது அந்த நெருப்பு குண்டத்தை மூட்டிய போது நெருப்பை நெருங்க முடியாமல் போனது. ஏன்னா கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சுட்டு தூக்கி போடுறது யாரு, நெருப்பில் தூக்கி போடணும்னு நினச்சி செஞ்சான், ஆனால் ஒரு பெருசாக அதை தோன்றினதன் காரணத்தினால நெருப்பு தூக்கி போட முடியல. கிட்ட வரலாற்றில் எழுதுறாங்க ஏறக்குறைய 5 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் நிற்க முடியுது, நெருங்க முடியல 5 கிலோமீட்டருக்கு அப்பால். அப்போ என்ன செய்யறது, இவங்களை தூக்கி போடணுமே என்றால் அது ஒரு மிஞ்சனீக் என்ற ஒரு கருவியை கண்டுபிடிச்சான். அந்த காலத்தில் நிறைய ஆய்வாளர்கள் இருந்திருக்கிறாங்க, அந்த கருவியின் மூலமாகத்தான் தூக்கி வீசப்பட்டாங்க சைதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இதெல்லாம் வரலாற்றிலே பதிவாகி இருக்கிற தஃப்சீர்களை நாம் பார்க்க முடியும். அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய ஆற்றல் படைத்தவர்கள்லாம் இருந்தாங்க. அதை மாதிரி சிம்மாசனம் என்று சொன்னால் ஒரு வகையான சிம்மாசனம் அன்றைய காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. வரலாறுகளை படித்தால் நிறைய தகவல்கள் நமக்கு தெரியும். அந்த காலத்தில் இருந்தவர்கள் தொழில்நுட்பம் மிக்கவர்கள்லாம் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க, சாதாரண இல்லை. இப்போ ஒரு பெரிய மலை இருந்தது, அது இஸ்கந்தர் துல்கர்ணி ரதியல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் வந்து அநியாயம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அவங்கெல்லாம் இஸ்கந்தர் துல்கர்ணின் அவர்களிடத்தில் வந்து என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. சொன்னபோது என்ன செஞ்சாங்க, அவர்கள் அந்த 2 மலைப்பகுதிக்கு இடையிலேருந்து அவங்க வர்றாங்கும்போது அந்த பகுதியையே என்ன செஞ்சாங்க, அடைச்சாங்க. அப்போ ஒரு மலையே அடைக்கிறதுக்குண்டான ஆற்றல் அங்கே இருந்தது, 2 மலைகளுக்கு இடையே ஒரு பெரிய இடைவெளி.
அந்த மலையை அடைக்கக்கூடிய ஆள் கூட அந்த காலத்தில் இருந்திருக்கு. இன்னைக்கு அடைக்கிறதுனால பெரிய விஷயம் இல்லை, ரெண்டு மலைகள் இருக்குன்னா அந்த மலை தொடர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய இடைவெளியை அடைப்பது என்பது அவ்வளவு லேசான விஷயம் இல்லை, அடைத்தாலும் சீக்கிரம் விழுந்துடும். எனவே அவ்வளவு பெரிய சிரமங்களை மேற்கொண்டு அறிவாற்றல் மிக்கவர்களாக தொழில்நுட்பம் மிக்கவர்களாக அன்றைய காலத்தில் உள்ளவங்க இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த சிம்மாசனத்தை எழுப்பியிருக்கிறாங்க. இந்த சிம்மாசனத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு கட்டத்தில் திடீர்னு விருப்பம். பல்கீஸ் நாயகி படையோடு வந்துகிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய குழுவோடு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி தருவதற்காக இந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து முன்னால் வச்சிடணும் என்று முடிவெடுத்தாங்க. இப்போ சாதாரணம் இந்த மாதிரி ஒரு சிம்மாசனம் தூக்கிட்டு வரலாமே, அது ஒரு பெரிய அதிர்ச்சி ஆக போகிறது இல்லை. அப்போ இவ்வளோ பெரிய சிம்மாசனங்கிறது தூக்கிட்டு வரக்கூடிய ஒன்றில்லை, எல்லாம் கலட்டி கொண்டு வந்து ஃபிட் பண்ணுறது தான். கலட்டி கொண்டு வந்து என்ன செய்யணும், ஃபிட் பண்ணுறணும். அவ்வளோ பெரிய ஒரு பொருளை லேசாக முன்னுக்கு கொண்டு வந்து வைக்கிறேன்னா பெரிய விஷயம் இல்லையா. எனவே என்ன செய்தார்கள் என்றால், அவங்க இந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து அவங்களுக்கு முன்னால் வைக்கணும்னு என்ன செஞ்சாங்க, விருப்பப்பட்டாங்க. அப்படி யார் கொண்டு வர்றா அப்படின்னு கேட்குறாங்க, தன்னுடைய சபையில் எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ ஒரு ஜின்னு சொல்லியது, நான் கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு. இந்த ஜின்னு என்ன சொல்லுது, நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லியது. அப்படி சொன்ன போது எவ்வளோ நேரத்தில் நீ கொண்டு வருவா என்று கேட்டார்கள். சுலைமான் தான் கேட்குறாங்க, அந்த சிம்மாசனத்தை நீ எவ்வளவு நேரத்தில் கொண்டு வருவா என்று கேட்டபோது அந்த ஜின் பதில் என்ன சொல்லியது தெரியுமா, நீங்கள் இந்த நீதி செலுத்துவதற்காக அமர்ந்திருக்கிறீங்க, நீங்கள் உட்கார்றதுக்கு முன்னால் இப்போ அமர்ந்திருக்கிறீங்க இல்லையா, இந்த மஜ்லிஸ்லேருந்து எழும்புவதற்கு முன்பாக நான் கொண்டு வந்துடுறேன். ஒரு மேக்ஸிமம் காலையில் உட்காந்தா சாயந்தரம் அல்லது அவ்வளோ தூரம் அதெல்லாம் அதிகபட்சமாக, ஆனால் அதை விட குறைந்த நேரத்திலேயே நான் கொண்டு வந்து விடுவேன் என்று என்ன செய்தது அந்த ஜின் சொல்லியது. ஆனால் அதை விடவும் சீக்கிரமாக கொண்டு வர வேண்டும் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டபோது அங்கே இருந்த ஒரு அவுலியா இறைநேசர் சொன்னாங்க, நான் அதை கொண்டு வருகிறேன் என்று குறிப்பிட்டாங்க. நான் வந்து கொண்டு வரேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் வரலாம் நமக்கு தெரிந்தது, ஆனால் அந்த இடத்துல அப்தாலுகள்னா யார் என்ன நம்ம தெரிந்து கொள்ளணும். அதில் நாதாக்கள் இருக்கிறாங்க, இறை அன்பர்கள் மீது நாம் நேசம் கொள்ள வேண்டும் என்பதற்காக. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் கொண்டு வர்றேன், எவ்வளோ நேரத்தில் கொண்டு வருவீங்க, நீங்கள் கண்ணை மூடி திறக்கும் வேளையில் நான் கொண்டு வந்து விடுவேன்டாங்க. ஆச்சரியப்பட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செஞ்சாங்க, கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க, கொண்டு வந்துட்டேன்டாங்க. கொண்டு வாங்கங்கிறாங்க, கொண்டு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. இது குரான் சொல்லி காட்டுகிறது. ஆக இறைநேச செல்வர்களுக்காக இருக்கக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அல்ல. என்னன்னா உங்களுக்கு பூமியை சுருக்கி தரப்படுகிறது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இமாம் கஸ்ஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இப்போ இவ்வளோ பெரிய இந்த பாய் போடப்பட்டிருக்கு, எத்தனை பாய், ஒன்று ரெண்டு மூணு ஒரு அஞ்சு பாய் இருக்குது. இந்த அஞ்சு பாயை ஒரே எட்டில் தாண்ட முடியுமா, ஒரு எட்டில் ஒரு எட்டு வச்சு அப்படி தாண்டிடணும், யாராலும் தாண்ட முடியுமா, தாண்ட முடியறது இல்லை. ஆனால் தாண்ட முடியும், எப்படி தாண்ட முடியும், இந்த பாய் எல்லாத்தையும் சுருட்டிடுவோம், எல்லா பாயும் சுருட்டி ஒரு இடத்துல வச்சாச்சு, இப்போ ஒரு இடத்துல தாண்டலாமா இல்லையா, இந்த பாயை தானே நம்ம தாண்டுறோம். அப்போ அதே அளவு பாவு அந்த அளவு அதுக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது. அப்போ என்ன அதை சுருட்டி தரப்படுகிறது, அதே மாதிரி பூமியெல்லாம் சுருக்கிடுவான். இமாம் கஸ்ஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கு இருந்தாங்க, தபூக்குக்கு வந்திருக்கிறாங்க. எவ்வளோ தூரம் அது, மதீனா ஷெரீஃபிலிருந்து மிகுந்த தூரத்தில் உள்ளது. ஒரு நாள் காலையில் தபூக்கில் இருக்கும் பொழுது ஒரு நாள் காலையிலே காலை பொழுதிலே சூரியன் உதயமாகும்போது அன்றைக்கி ரொம்ப பிரகாசமாக இருந்தது, பிரகாசம் கூடுதலாக இருந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்தாங்க, என்ன இது பிரகாசம் அன்னைக்கு கூட இருக்கேன்னு கேட்டபோது அவர்களுக்கு சொல்லப்பட்டது, நாயகமே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நாயகமே இது வந்து சூரியனுடைய பிரகாசம் அல்ல, 70,000 மலக்குமார்கள் இன்றைக்கி இறங்குறாங்க. மலக்குமார்களுடைய ஜோதி நூர், மலக்குமார்களுடைய ஒளிதான் இந்த பிரகாசம் என்று சொன்னார். என்ன காரணம் என்றால், மதீனா ஷரீஃபிலே முஆவியத்துபுனு முஆவியா என்று ஒரு சஹாபி, முஆவி செய்தனா முஆவியத்துபுனு முஆவியா ரதியல்லாஹு தஆலா என்ற ஒரு சஹாபி இருந்தாங்க, அவங்க மௌத்தாயிட்டாங்க. அவர்களுடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், 70,000 மலக்குமார்கள் இறங்குறாங்க. எப்படிப்பட்ட 70,000 மலக்குமார்கள் தெரியுமா, இதுவரை அவர்களுக்கு பூமியிலே வந்ததில்லை அப்படிப்பட்ட புத்தம் புதிய மலக்குமார்கள். அந்த நூறாணியத்து தான் இவ்வளவு பெரிய பிரகாசமாக இருக்கிறது என்று அவர்கள் என்ன செய்தார்கள், குறிப்பிட்டு காட்டினார்கள். ஏன் அந்த காரணம் என்ன, என்ன காரணம், எதற்காக அந்த மலக்குமார்கள்லாம் இந்த ஜனாசாவிலே கலந்து கொள்கிறார்கள் என்று கேட்டபோது, சூரத்து குல்ஹுவல்லாஹு அஹது நேற்று நம்ம சொன்னோம் ஒரு உதாரணம், அதனுடைய தொடர் கூட தொடராக கூட இதை எடுத்துக்கிடலாம். குல்ஹுவல்லாஹு அஹது சூறாவே அவர் விரும்பி ஓதுவாங்க, எப்போ பார்த்தாலும் குல்ஹுவல்லாஹு ஓதுவாங்க. அந்த மாதிரி ஒரு விருப்பம் இருந்ததுனால குல்லுல்லாஹு அஹதை அவர் விரும்பி நேசித்து ஓதியதின் காரணத்தினால் அந்த மனிதரை அல்லாஹ் சங்கைப்படுத்துவதற்காக 70,000 மலக்குமார்களை ஜனாசாவில் கலந்து கொள்ள அனுப்பியிருக்கிறான்.
சின்ன ஒரு சூரா தான். அப்போ நம்ம ஓதிக்கிட்டே இருந்தால் அது மீது ஒரு ஆசை வச்சு அது ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தருகிறான். இன்னொரு சஹாபி இருந்தாங்க, அவங்க என்ன கேட்டது, மதீனா ஷெரீஃப் விரிவடைந்த போது பல இடங்களில் என்ன செஞ்சாங்க, சின்ன சின்ன பள்ளிகளை செல்லலாசம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. நீங்கள் இங்கேயே தொழுதுக்குங்க, நீங்கள் மஸ்ஜித் நபவி வரைக்கும் வர முடியாது, சுபுஹ் நேரம் இஷா மக்ரிப்லாம் இரவு நேரம். இன்றைய காலத்தின் போல் வசதிகள், ரோடு வசதிகளோ விளக்கு வசதிகளோ இல்லாத ஒரு காலம், மழைக்காலமாக இருந்தால் இன்னும் பெரிய பிரச்சனைகள் இருக்கும். எனவே தூரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, சுற்றுவர இருக்கக்கூடிய கிராமங்கள் இருக்கக்கூடியவர்கள்லாம் நீங்கள் அந்த இடத்துல தொழுது கொள்ளுங்கள் என்று பள்ளிகளை, சின்ன சின்ன பள்ளிகளை ஏற்படுத்தி கொடுத்து ஜும்மாவுக்கு மட்டும் இங்கே வருவாங்க, சிறந்தாசங்களுக்கு பின்னாண்டு தொழுதுக்கிடுவாங்க. அந்த பள்ளிகளை ஏற்படுத்தி கொடுத்து அங்கேயே நீங்கள் என்ன செஞ்சுக்கங்க, நீங்களாக ஒரு இமாமை தேர்ந்தெடுத்துக்கங்க, உங்களுக்குள்ள ஒரு இமாமை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும்னு பொறுப்பு கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு இமாமை என்ன செஞ்சாங்க, தேர்ந்தெடுத்தாங்க. அந்த இமாமை என்ன செய்வார்னு கேட்டால், லோஹர் அசரில் ஓதுறது விளங்காது, மஹ்ரிப் இஷா சுபுல ஓதுறது விளங்கும். விளங்கும்போது அவர் என்ன செய்வார், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவாங்க. ஓதிட்டு என்ன செய்வாங்க, பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃவன் அஹத் என்று குல் ஹுவல்லாஹு சூரா ஓதுவாங்க. குல் ஹுவல்லாஹு சூராவை ஓதிட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது சூரா ஓதுவாங்க. ரெண்டாவது ரக்காத்தில் என்ன நடக்கும், இதே மாதிரி தான் குல் ஹுவல்லாஹு சூரா ஓதுவாங்க. ஓதிட்டு அதற்கு பிறகு வேறு ஏதாவது சூராவை என்ன செய்வார்கள், ஓதுவார்கள். இப்படியாக கொஞ்ச காலம் நடந்துக்கிட்டே இருக்கு. இஷாவுலையும் இதுதான், சுபுலையும் தான், எல்லா ரக்காத்துலையும் குல் ஹுவல்லாஹு ஓதுறது. அப்படின்னு பார்த்தா லோஹர் அசலையும் அவங்க ஓதிட்டு தான் இருக்கிறாங்க, அது சத்தத்தை நமக்கு விளங்குறது இல்லை, லோஹர் அசலையும் ஓதி இருக்கிறாங்க, குல் ஹுவல்லாஹு ஓதிட்டு ஓதுவாங்க. இப்போ சஹாபிகள் போய் கேட்டாங்க, என்ன எல்லா ரக்காத்துலையும் குல் ஹுவல்லாஹு ஓதுறீங்களே, எத்தனையோ அதை ஏற்கனவே 100 சூரா ஓதுதானே செய்கிறீங்க, திரும்ப குல் ஹுவல்லாஹு எதுக்கு ஓதணும் அப்படிங்கும்போது அவங்க சொன்னாங்க, உஹிப்புஹா, எனக்கு அது விருப்பமாக இருக்குது, உங்களுக்கு பிரியமையா இருந்தால் நான் இமாமா இருக்கேன், உங்களுக்கு பிரியம் இல்லைன்னா நீங்கள் யாரை இமாமா வைக்கணுமோ வச்சுக்கோங்க, நான் அவருக்கு பின்னால் தொழுதிக்கிடுவேன், எனக்கு பிரச்சனை இல்லை. அப்போ அவங்க பார்த்தாங்க, இவரை இருக்கிறதுலையே வயசில் மூத்த ஒரு பெரிய ஒரு ஆளாகவும் நல்ல ஒரு சாலிகான மனிதராகவும் அவர் தான் இருக்கிறாங்க, எனவே அவங்கள விட்டுட்டு ஒரு ஆளை வைக்கிறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை, இல்லை நீங்களே இருங்க என்று சொல்லிட்டு இந்த தகவலை செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சஹாபிகள் கொண்டு போகிறாங்க. நாயகமே இந்த மனுஷர் எல்லா ரக்காத்துலையும் குல் ஹுவல்லாஹு குல் ஹுவல்லாஹு ஓதுற ஒரு ரக்காத்து விடுறது இல்லை, அவ்வளோதுலையும் குல் ஹுவல்லாஹு ஓதிக்கிட்டு இருக்கிறார் என்று சொன்னதும், அப்படியா சரி கூப்பிட்டு விசாரிப்போமே என்று சஹாபி அந்த சஹாபியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, என்ன ஒவ்வொரு ரக்காத்துலையும் குல் ஹுவல்லாஹு ஓதுறியலாம் அப்படியான்னு கேட்குறாங்க. ஆமாம் நாயகமே அப்படி, என்ன அப்படி ஓதுறியோ என்று கேட்கும்பொழுது, உஹிப்புஹா, நான் இந்த சூராவை ரொம்ப நேசிக்கிறேன் நாயகமே, என்னமோ தெரியல அதை ஓதுறது எனக்கு தனி ஒரு இன்பம். சில ஆக்களுக்கு சில சூறாக்களை சில ஆயத்துக்களை ஓதுறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், காரிகள் அப்படி ஓதுவாங்க, அப்போ அதில் எனக்கு ஓதுவதற்கு இன்பம் இருக்கிறது என்று சொன்ன பொழுது சல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஹுப்புகஹா, நீங்கள் அந்த சூறாவை நேசித்தது அதுகலக்கள் ஜன்னா, உங்களை சொர்க்கத்தில் நுழைச்சி விட்டதுன்னாங்க. அதுகலத்துக்கள் ஜன்னா, அந்த சூறா உங்களை சொர்க்கத்தில் நுழைத்து விட்டதுன்னாங்க. இன்னும் அவங்க போ மௌத்தாவே ஆவையில், ஆனால் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் சொர்க்கம் போயிட்டீங்க, அந்த சூறாவை நீங்கள் நேசித்ததின் காரணத்தினால், ஹுப்புகஹா, அந்த சூறாவை நீங்கள் நேசித்ததால் அதுகலத்துக்கள் ஜென்னா, அந்த சூறா உங்களை சொர்க்கத்தில் நுழைத்து விட்டது என்று சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு சஹாபி இப்படியே என்ன செஞ்சுருக்கிறாங்க, குல்லுல்லாவாக அதிகமாக ஓதியதின் காரணத்தினால் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்குக்கு புறப்பட்டு வரும்பொழுது அந்த முஆவியத்து இப்னு முஆவியா என்ற சஹாபி, முஆவியா ரழியல்லாஹுனுமோ பார்க்குறமே, உதுமான் ரழியல்லாஹுனுடைய அவங்களுடைய வம்சத்தில் உள்ளவங்க, அந்த முஆவியா இல்லை ரழியல்லாஹு தனி, இங்கே இது வந்து முஆவியத்து இப்னு முஆவியான்னு ஒரு சஹாபி, அவங்க சுகம் இல்லாமல் இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கு யுத்தத்திற்காக இங்கே வருகை தரும் பொழுது அவங்க மௌத்தாயிட்டாங்க. அந்த ஜனாசாவிலே கலந்து கொள்வதற்காகத்தான் யார் வந்திருக்கிறார், 70,000 புத்தம் புதிய மலக்குமார்கள் இறங்கியிருக்கிறாங்க. அவர்களுடைய அந்த நூறாணியத்தின் காரணத்தினால் அந்த பகலே வெளிச்சமா, பகலே தனி ஒரு ஒளியாக இருந்தது, தனியாக ஒரு ஒளியாக இருந்தது. இதுல விசேஷம் நாம சொல்ல வந்தது என்னவென்றால், அந்த சஹாபியினுடைய ஜனாசாவில் நாயகமே நீங்கள் கலந்து கொள்ள விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. யார் கேட்கிறா, ஜிப்ரீல் தான் கேட்குறாங்க, நாயகமே அந்த சஹாபியினுடைய ஜனாசாவில் நீங்கள் கலந்து கொள்ள விருப்பமானு கேட்கும் பொழுது ஆம்னு சொன்னாங்க. சரி போயிட்டு வாங்கினாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 8 வச்சாங்க, மதீனா ஷெரீஃப் வந்துருச்சு, ஜனாசாவை கலந்துட்டு அடுத்த 8 வச்சாங்க, தபூக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அப்போ பூமியெல்லாம் சுருக்கி கொடுக்குறான். இது வந்து நாதாக்களுக்கு உள்ளது, நாதாக்களுக்கே உள்ளங்கும் போது நாதாக்களுக்கு நாதாவாக இருக்கக்கூடிய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கேட்க தேவையில்லை, அவங்களுடைய நிலையெல்லாம் சாதாரணமாக எல்லாவற்றையும் அல்லாஹுதல அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தான், எல்லா விதமான ஞானத்தையும் அயல்மையும் கற்றுக் கொடுத்திருந்தான். அது அவர்களுடைய அயல்மு சம்பந்தமாக பேசும் பொழுது இன்ஷா அல்லாஹ் அது குறித்து நாம் பேசுவோம். ஆக இது போன்ற அபுதாள்களாக இருக்கக்கூடியவர்கள், நாதாக்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு என்று அல்லாஹு தால சில சக்திகளையும் ஆற்றலையும் வலிமையும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், கொடுத்திருக்கிறான்.
அவர்களுக்கு இந்த வலிமை அந்த வலிமையின் மூலமாக எத்தனையோ காரியங்களை அவங்க சாதிச்சிருக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு காரியத்தையும் தனக்காக சாதிக்க மாட்டாங்க. இதுதான் அவுலியாக்கள். மக்களினுடைய நலனுக்காக பொது நலனுக்காக வேண்டி அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த காரியங்களை எல்லாம் செய்வார்கள், சமூக சேவைகள் செய்து கொண்டிருப்பார்கள். சைதுனா ராபியத்துல் பசரியா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, ராபியத்துல் பசரியானாலும் ராபியத்துல் அதவியானாலும் ஒரே ஆள் தான், வேற வேற ஆள் இல்லை. பசரியா அதவியா ரெண்டும் ஒரே ஆள் தான். பசரியானா அவங்க பிறந்த ஊர் பசரா, அதவியாங்கிறது அவங்க குடும்ப பேர், ரெண்டும் ஒரே ஆள் தான். அவர்களிடத்துல வந்து மழை இல்லாததின் காரணத்தினால் மக்களெல்லாம் வந்து அவங்கள்ட்ட முறையிட்டாங்க. நாயகி, இந்த மாதிரி மழை இல்லாமல் மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, வறட்சி ஏற்பட்டுருச்சு, தண்ணீர் பிரச்சனையாக இருக்கிறது, நோய் அதிகமாயிடுச்சு, மழை இல்லைன்னா நோய் அதிகமாயிடும், எனவே எங்களுக்கு மழை வேணும், நீங்கள் பிரார்த்திங்க. அப்போ நல்லவர்களிடத்திலே சென்று துவா கேட்பது என்பது ஒரு இபாதத். துவா கேட்பது என்பது ஒரு இபாதத்து என்றால் நல்லவர்களிடத்திலே சென்று சாலைங்க, நீங்கள் துவா செய்யுங்க என்று கேட்கறது ஒரு இபாதத், அதுவே ஒரு இபாதத்தாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் மக்கள் வந்து கேட்டாங்க. இப்போ இவங்களுடைய நிலைமை எப்படின்னு பாருங்க. இப்போ இவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், நேராக போய் ஒரு துணியை எடுத்தாங்க, துணியை எடுத்து தண்ணியில் முக்கினாங்க, முக்கி என்ன செஞ்சாங்க, புளிஞ்சாங்க, புளிஞ்சு கொண்டு வந்து காய போட்டாங்க. வெயில் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கே, வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு, கொண்டு காய போடுறாங்க. எது இப்போ வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது, கேட்டது மழை வேண்டும் என்று கேட்குறாங்க. அதற்காக என்ன செய்யணும், பிரார்த்தனை செய்யணும். இவங்க என்ன செஞ்சாங்க, நேராக போய் ஒரு துணியை எடுத்து, தன்னுடைய மேலே அணியக்கூடிய ஒரு துணி, அதை எடுத்து அவர் தண்ணீரிலே முக்கி அதை கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு கொடியில் கொண்டு வந்து காய போட்டாங்க. இது காயணும், அல்லவே நான் இதை காய போட்டிருக்கேன் அப்படின்னாங்க. அவ்வளோதான், கொட்டு கொட்டுன்னு மழை, இது காயமாது மழை, எல்லாருக்கும் ஆச்சரியம். அப்போ இல்லை, என்ன இது, மழை காயறதுக்கு வெயில் தான் வேணும், இங்கே மழையில் வருது. இது நாதாக்களுடைய விஷயங்கள், இதெல்லாம் நிறைய அசுரார்கள் சிறுகள் அதுக்குள்ளே இருக்கும். அப்போ அவங்கள்ட்ட கேட்கும்போது பின்னால் வழிமார்கள் வந்து கேட்டாங்களாம், என்ன நீங்கள் வந்து துணியை காய போட்ட, வெயில் தானே, வெயில் தான் இருக்கேன், துணியை காய போட்டோம், காய போட்டோடனே மழை வந்துட்டேன். நான் ஏதாவது சொன்னால் ஏடா கூடமாக ஒன்று செய்வான் அவன், அல்ல அவன் என்ன செய்வான், சில விஷயங்களில் நான் ஒன்று சொன்னால் அதுக்கு மாத்தமாக அவன் செய்வான், அதில் ஒரு இன்பம் இருக்கிறது. அதெல்லாம் வந்து அந்த இன்பத்தை இழைத்தவர்களுக்கு தான் அது தெரியும். இப்போ நாம் ஒன்று இப்போ பிடிக்கிற வேணும்னே என்ன செய்வாங்க, வீடுகளில் ரொம்ப பாசம் கூடி போயிட்டுன்னு சொன்னால் ஏடா கூடமாக ஒன்று தடவை ஒன்று செஞ்சு வைக்கிறது, அவங்கள என்ன செய்ய வெறுப்பேற்றி பார்க்கறது, எப்படி எப்படி என்ன செய்கிறாரு அப்படிங்கிறது பார்க்கறது. இனி அது ஒரு இன்பம். அதை மாதிரி ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான், அல்லாஹு தஆலா தன்னுடைய நேசினி ராபியா, ராபியா ரழியல்லாஹு தஆலா கூட விஷயம்லாம் சாதாரண விஷயம் அல்ல. நிறைய மக்கள் வந்து இறைநேச செல்வர்களுடைய அந்த மகோன்னதத்தையும் மகாத்மியத்தையும் உணராமல் இருக்கிறாங்க. அவங்க மௌத்தானது பிறகு ராபியா ரழியல்லாஹு தஆலாஹு அவர்களுடைய சிறப்பு சுபஹானல்லாஹ் சொல்லி மாளாது, சொல்லி மாளாது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க மௌத்தானதற்கு பிறகு அவங்கள ஒரு அவங்களுடைய தோழியாக இருந்த ஒரு பெண்மணி, அவங்களும் இறைநேச செல்வி தான், அவங்க கனவுல காண்றாங்க. கனவுல கண்டு சொல்கிறாங்க, மா ஃபஅலல்லாஹு பிக்கியா ராபியா, ராபியா உங்களை அல்லாஹ் எப்படி நடத்தினான். இப்போ வலிமார்கள் கனவுல காணும்போது இப்படி தான் கேட்பாங்க, பெரும்பாலும் இப்படி தான் இருக்குது. வலிமார்கள் மௌத்தானதற்கு பிறகு அவர்களை கனவிலே காணக்கூடிய வலிமார்கள் பொதுவாக எல்லாம் எப்படி கேட்டிங்கிறாங்க, மா ஃபஅலல்லாஹு பிக், ராபியா அல்லாஹ் உங்களை எப்படி நடத்தினான். அப்போ அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் சரி, கபூரில் என்ன நடந்தது என்று கேட்குறாங்க. கபூரில் என்ன வச்ச பிறகு ரெண்டு பேர் வந்தாங்க, அவங்க சொல்லும் பொழுதும் கூட ரெண்டு சபி, ரெண்டு சின்ன பையனும் வந்தானுவோம், யார், முன்கர்ணிக்கு அலை இஸ்லாம், ரெண்டு சின்ன பையனும் வந்தானுவன், வந்தாங்க, வந்து கேட்டாங்க, மன் ரப்புக்க, மன் ரப்புக்கி, உன் ரப்பு யாரு அப்படின்னு கேட்குறாங்க கிட்ட, அந்த ரெண்டு பேரும் கேட்குறாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் யாருங்கிறது அவனுக்கு தெரியும், அவன் யாருங்கிறது எனக்கு தெரியும், நாங்கள் ரெண்டு பேருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய உறவுகள் என்ன என்பது உலகத்தில் நாங்கள் வாழும்போதே ரொம்ப இறுக்கமாகவும் உருக்கமாகவும் இருந்தது, அவ்வளவு நெருக்கமாக நாங்கள் இருந்திருக்கிறோம். இப்படியெல்லாம் இருந்ததற்கு பிறகு நான் மூத்தா இங்கே வரும்பொழுது மூணாவது ஒரு நபரை அனுப்பி உன் ரப்பு யாருன்னு கேட்க சொல்கிறான், அவன்கிட்ட போய் கேங்க, இது நியாயமானு கேளுங்க என்று சொல்லி அனுப்பிட்டேன் என்று ராபியா ரதியல்லாஹுன்னு சொல்லி அனுப்புகிறாங்கன்னு சொன்னால், இந்த இறை நெருக்கங்கிறது எவ்வளோ பெரிய விசேஷங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் எல்லாம் நேசிப்பான். அவங்க என்ன செய்கிறாங்க, துணியை கொண்டு வந்து காயப்படுறாங்க, எல்லாம் மழையை பெய்ய வைக்கிறான். மக்கள் மழையை கேட்டார்கள், மழையை கேட்டால் என்ன செய்யணும், மழையை தானில் கேட்கணும், இவங்களும் அதுக்கு தாண்டவாக தானே செஞ்சுருக்கிறாங்க. இப்போ இவங்க என்ன செஞ்சுருக்கணும், மழையை மக்கள் வந்து மழையை கேட்கும்போது, அல்லாவே அடியார்களுக்கு மழை இல்லாமல் இருக்குது, நோய் அதிகமாக இருக்குது, பஞ்சம் அதிகமாக இருக்குது, வறட்சி அதிகமாக இருக்குது, நீ நோ மழையை பொழிய வைன்னு கேட்குறத விட்டுட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, துண்டை நினச்சி கொண்டு காய போட்டான், அதான் வெயில் இருக்கே, நீ காயவா போடுற, நீ இப்படி செய்கிறேன் நான் அப்படி செய்கிறேன் என்று, இது இறை இறை இன்பத்திலே உள்ளது.
அருமையான பெருமக்களே, இவர் அபுதாள்கள், அந்த நாதாக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு. அப்ப இதெல்லாம் பொதுமக்களுக்காக, நன்மக்களுக்காக. அது எந்த நன்மக்கள் அல்லாத ஹதீஸில் தெளிவாக இருக்கிறது. யூப்ரட்டீஸ் நதி இருக்கிறதே, அங்க தங்க மலை, நதிக்குள்ளே தங்க மலை இருக்கிறது. அது ஒரு காலகட்டத்தில் அது வெளிப்படும். அப்படி வெளிப்படும் பொழுது நீங்க என்ன செய்யாதீங்க, அதை போய் எடுக்க போகாதீங்க. ஏனெனில் போகக்கூடிய 100 பேரில் 99 பேர் கொல்லப்பட்டு போய்விடுவார். அவர் செத்து போயிடுவானோ, அதனால நீங்க அதை எடுக்க போகாதீங்கிறாங்க. ஆனாலும் போகதான் ஜீவான். 100 பேரை எப்படி போகத்தான் போறான், ஏன்னா போகத்தான் போறான், கொல்லப்படத்தான் போறான். ஏன்னா ஹதீஸ்ல அப்படித்தானே இருக்கு, நீங்க போகாதீங்க. போறவங்கல்ல 100 பேர்ல 99 பேர் கொல்லப்பட்டு போவான். அப்ப ஒத்த மிஞ்சிறான், அவன் ஏதாவது எடுத்துட்டு வருவான் போல இருக்கு. சரி, இப்படி எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிசயங்களை இப்ப இதெல்லாம் சொல்லிதான் இருக்கிறாங்க. எத்தனையும் அவங்க சொல்லாத விஷயம் இல்லை, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டாங்க. அதை குறித்து ஹதீதுகள் புகாரியிலும் ஹதீது இருக்குது, முஸ்லீம்லையும் ஹதீது இருக்குது, நீண்ட ஹதீதுகள் வருது. இன்ஷா அல்லாஹ் கியாமத்தினுடைய அடையாளங்களை பற்றி பேச வேண்டிய செய்தியில் உள்ளது அது. அருமையானவர்களே, ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குதிரத்தை சொல்றாங்க, இந்த மலக்கினுடைய குதிரத்தை சொல்றாங்க. அந்த ஒவ்வொரு கொண்டையிலையும் 10 லட்சம் முத்துக்கள் தொங்குகிறது. அந்த முத்துக்களுக்குள்ளே கடல் இருக்கிறது, ஒளியினாலான கடல்கள் இருக்கிறது. அந்த கடலிலே மீன்கள் நீந்தி கொண்டிருக்கிறது. அந்த மீன்களினுடைய அளவு என்ன, நீளம் என்ன, சில மீன்களை நம்ம பார்க்குறோம், இங்கேயே பார்க்குறோம், இத்தனை மீட்டரு அப்படின்னு சொல்லி இப்போ அதிசயமாக போடுவாங்க. 30 மீட்டரு 40 மீட்டர் என்று ஒரு பெரிய அதிசயமாக போடுவாங்க. இது பார்த்தா 200 வருஷம் மனுஷன் நடந்து போனால் எவ்வளோ தூரம் இருக்குமோ அவ்வளோ தூரத்துக்கு மீன் இருக்கு. அந்த மாதிரி மீன்கள் அங்கே இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, ஒவ்வொரு மீனினுடைய முதுகிலையும் எழுதப்பட்டிருக்கிறது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். ஸல்லல்லாஹுடைய திருநாமம் அங்கேயும் எழுதப்பட்டிருக்கு. ஸல்லல்லாஹுடைய திருநாமம் எழுதப்படாத இடமே இல்லை. பைஹக்கியில் ஒரு ஹதீது பார்த்ததாக எனக்கு ஞாபகம். ஒரு சூஃபி என்ன செஞ்சாங்க, இந்தியாவினுடைய பகுதிக்கு என்ன செஞ்சா வந்தாங்க. இந்தியாவினுடைய ஒரு பகுதி, எந்த பகுதி போனாங்களோ தெரியாது. இந்தியாவினுடைய ஒரு கிராமத்துக்கு நான் போனேன். அங்கே சில கருப்பு ரோஜாக்கள் இருந்தது. அந்த ரோஜாக்களில் சில ரோஜா விரிந்து இருந்தது. அதில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று வெள்ளை எழுத்துக்களால் இருந்தது, ரோஜாவில் இருந்தது. எனக்கு நான் பார்த்தேன், இதையாவது மாமூல் மாமூல் சொன்னால் யாராவது எழுதியிருக்கிறாங்க என்று நான் என்ன செய்ய நினைத்தேன். எழுதுனா இவ்வளோ ரோஜா இருக்குது, அவ்வளோ தினமா உட்காந்து எழுதுவான், இது என்னாண்டு எழுதுனா, அப்போ எழுத முடியுமா, இப்படிலாம் உட்காந்து அவ்வளோ ரோஜாக்கள் எழுதிக்கிட்டு இருக்க முடியுமா, அல்லது இயற்கையா என்று நான் என்ன செய்தேன், விரியாத ஒரு மொட்டை நான் விரித்து பார்த்தேன். அதற்குள்ளும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இருந்ததுங்கிறான். அல்லாமா இக்பால் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து சரியாக உற்று பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த அலை எழும்பும் பொழுது அலையினுடைய மடியில் பாருங்கள், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இருக்குங்கிறாங்க. முஹம்மதுங்கிற இந்த அலையினுடைய மடியிலும் இருக்கு. சில பேர் இந்த பத்திரிகைலாம் போட்டாங்க, அந்த சந்திரனில் முஹம்மதுன்னு தெரியுது, முஹம்மதுன்னு தெரியுது. சில நாட்களில் அது எல்லா நாளும் அதில் இருக்க தான் செய்யுது. சில நாட்கள் நமக்கு என்ன செஞ்சுருக்குது, நம்ம கண்ணுக்கு பட்டிருக்குது, அதில் முஹம்மது இல்லாத எந்த பொருளும் இல்லை. அதுதான் அச்சாணியாக அல்லாஹ்வுத்தால என்ன செஞ்சுருக்கிறான், ஆக்கி வைத்திருக்கிறான். ஆக இந்த மீனினுடைய முதுகிலையும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டு இருந்ததை நான் பார்த்தேன் என்று சொல்லிவிட்டு, உதாரிக்கல் மலக்கு வாதியன் எஹதா எதைஹி அலா ரஸிஹி ஒல் உஹ்ரா அலா லஹ்ரி. அந்த மலக்கு ஒரு கையை தன்னுடைய தலையில் வச்சிருக்கிறாங்க, இன்னொரு கையை தன்னுடைய முதுகில் வச்சிருக்கிறாங்க. ஒரு கையை தலைக்கு மேலையும் ஒரு கையை முதுகிலையும் என்ன செஞ்சு வைத்துக்கிட்டு அந்த சூரத்தை எப்படி பார்த்தாங்களோ அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்ணிக்கிறாங்க. அவங்க வர்ணிக்கிறத நம்ம எடுத்து சொல்கிறோம், ஆனால் அவங்களுடைய ஸ்டைலில் யாரும் சொல்ல முடியாது. அது சொல்ல முடியுமா, அது தனியே ஒரு அது சஹாபிகள் ரொம்ப லயிச்சு கேட்பாங்க. அது நூறாணியத்தான வார்த்தைகள் அல்லவா, இருந்தாலும் அந்த செய்தி என்ன செய்திங்கிறத மட்டும்தான் நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். அவர்கள் அந்த மலக்கு தஸ்பீஹ் செய்தால் சப்பஹ வைதா சப்பஹ இஹு தஸ்ஸல் அர்ஷு பிஹுஸ்னி சௌதிஹி. அந்த தஸ்பீஹ் சுபஹானல்லாஹ் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களாம். அப்போ எத்தனை நாவும் இருக்கு நம்ம பார்த்துருக்கணும் இல்லையா, அத்தனை நாவும் சேர்ந்து அப்படி சுபஹானல்லாஹ்ன்னு சொல்லும் பொழுது அப்படி அந்த அர்ஷு குலுங்குகிறதாம். எதனால், பிஹுஸ்னி சௌத்தி, அவருடைய குரலினுடைய இனிமை. ஆள் முரடா இவ்வளோ பெருசாக இருக்கிறாங்க, ஆனால் குரல் இனிமையாக இருக்கு. அரிசே அப்படி அசைகிறது, ஆடுகிறது, அந்த அளவிற்கு அதனுடைய இனிமை. அந்த மலக்கில் உச்சரிப்பில் அவ்வளவு இனிமையாம், அந்த சப்தத்தில் அவ்வளவு இனிமையாக இருந்தது என்கிறார்கள் அருள் நபி கண்மணி சையிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நான் இந்த மலக்கை பற்றி கேட்டேன், என்ன இப்படி ஒரு பிரம்மாண்டமான மலக்காக இருக்கிறாங்க ஜிப்ரயீலே, இவங்க எப்போ உள்ளாலே, இவங்க வந்து ஆதம் அலை இஸ்லாம் அவர்களை படைக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாலே எல்லாம் படைச்சிட்டான், அப்பவும் இருந்து அந்த தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ எவ்வளோ கணக்கில்லாத தஸ்பீஹ்கள் நடந்திருக்கு, கணக்கில்லாத தஸ்பீஹ் நடந்திருக்கிறாங்க. சரி, அதோடு மாத்திரம் அல்லாமல் அல்லாஹு தாலா இந்த மலக்கை தஸ்பீஹ் செய்ய வைத்திருக்கிறது எது, இப்போ தான் விஷயத்துக்கு வர்றா, என்ன செய்திங்கிறது இப்போ தான் வரப்போகுது.
இந்த மலக்கு தஸ்பீ செய்கிறாங்களே, இது யாருக்காக தெரியுமா? உங்களுக்காகவும் உங்கள் உம்மத்துக்காகவும். இந்த செய்ய தஸ்பீ செய்கிற இந்த நன்மைகளை எல்லாம் உங்கள் உம்மத்துக்காக அல்லாஹ்வுத்தாலா சேர்த்து வைக்கிறான். அந்த மலக்கு செய்கிற தஸ்பீகினுடைய நன்மைகள் சுபஹானல்லாஹ், அப்படிப்பட்ட எவ்வளோ கிருபையானுங்கிறத பாருங்கள். நம் இந்த உம்மத்தை முஹம்மதியாவுக்கு அல்லாஹ் என்ன செய்ய சேர்த்து வைக்கிறான். அப்போ எத்தனை நபிமார்களுடைய உம்மத்துக்கள் இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுக்காத ஒரு பாக்கியத்தை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். காரணம் என்ன? அப்போ இதை சொல்லும்போது பாருங்கள், யுசப்பி யாருக்காக இவங்க செய்கிறாங்க? லக்க ஒலி உம்மத்திக்க, உங்களுக்காக உங்கள் உம்மத்துக்காகவும். சரதாசம் உங்களுக்கு எதுக்கு கேட்டால், உங்களுக்காக உங்களுடைய உம்மத்துக்குன்னு விளக்கம் சொல்லுவாங்க. உங்களுக்காக உங்களினுடைய திருவஜிகுக்காக, உங்களினுடைய திருநலருக்காக என்ன செய்கிறாங்க? உங்களுடைய உம்மத்துக்களுக்காக வழங்கப்படுற நன்மைகள்லாம் நம்ம உம்மத்துக்கு தான். வேணுமானா செலதானிசன் அவங்களுடைய நன்மைகள்லேருந்து வேணா அவருக்கு அந்த மலக்குக்கு கொடுத்துக்கலாம், வேற ஒன்றும் பஞ்சமில்லாம். அவங்க வாழ் சரியத்தையும் அவங்க தானே, சரியத்தையும் அவங்க தான், இபாதத்தையும் அவங்க தான், நினைக்கிறத இபாதத்து, பார்க்கறது இபாதத்து, அவங்கள பற்றி கேட்கறத இபாதத்து, எல்லாமே இபாதத்து தானே. அப்படி இருக்கும் பொழுது லக்க என்பா உங்களுக்குன்னா ஒரு ரசூலுல்லாஹ்வுக்கு இவங்க ஒன்றும் செஞ்ச நன்மை. இப்போ நாம் செலவாக சொல்கிறோமே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரே செலவாத்துக்கள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், அந்த நன்மைகளை யாருக்கு? நமக்குத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதனால் நன்மை நமக்கு, நன்மை நமக்கு. சரி, ஹை அருமையான பெருமக்களே, ஆக உங்களுக்காக உங்கள் திருமுகத்துக்காக அந்த நன்மைகளை எல்லாம் அவர்களுக்கு என்ன செய்யப்படுது? உங்களுடைய உம்மத்துக்களுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது என்று சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களுக்கு முன்னால் ரெண்டு பெட்டி, ரெண்டு சுந்தூக்கைன், ரெண்டு பெட்டி, பெரிய பெட்டி இருந்தது. பைன எதைஹி அலாக்குள்ளி சுந்தூக்கின் அல்ஃபு குபுலின் மின்னூர், அல்ஃபு குஃபுலின் மின்னூர், நூறினால ஒளியினால ஆயிரம் பூட்டுக்கள் ஒவ்வொரு பெட்டியிலையும் போடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பெட்டியும் பூட்டி தான் வைக்கப்பட்டிருக்குது, அதில் ஆயிரம் பூட்டுக்கள். பூட்டுன்னா இந்த மாதிரி பூட்டு இல்லை, எல்லாம் நூறு தான், ஒளி தான். இப்போ எத்தனை லேசர் வந்து இப்படி திறந்துடுறாங்க இல்லையா, லேசர் மூலமாக என்ன செஞ்சுட்டு போகிறாங்க, எத்தனை எப்படி திறந்துட்டு போயிடுறாங்க, விஷயங்கள் எது நடந்துட்டு போயிடுது. இப்போ இன்றைக்கி உலகத்திலேயே நடக்கத்தான் செய்யுது அந்த மாதிரி. அது நூறின் மூலமாக அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான், ஆயிரம் பூட்டுகளை போட்டிருக்கிறான். இந்த பூட்டு என்ன அப்படின்னு கேட்கப்பட்ட போது அப்போ தான் விளக்கம் சொல்லப்பட்டது. எனக்கு தெரியல ஜிபிரான் சொன்னாங்க, நீங்கள் உங்கள் ரப்பிட்டையே கேட்டுருங்க, ரப்பிட்டையும் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, இது என்ன பெட்டி அப்படிங்கிறத நீங்கள் கேளுங்கன்னு கேட்டது. செல்லதானிசன் கேட்குறாங்க, ஃபஸால் து ஃபக்கால இன்ன ஃபீஹிமா, அந்த ரெண்டுலைக்கு உள்ளேயும் சாமா இருக்குது, அந்த ரெண்டுக்குள்ளேயும் சாமா இருக்குது. என்ன சாமான் தெரியும்? பராத்தும் மினன்னார், நரகத்தை விட்டு விடுதலை இருக்கிறது. யாருக்கு? அசாயி மீன மின் உம்மத்திக்க, உங்கள் உம்மத்திலே உள்ள நோன்பாளிகளுக்கான நரகத்தை விட்டு விடுதலை அதற்குள்ளே இருக்குது. அந்த மலக்கு தான் பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க, அவங்க தஸ்பீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சிறப்பு. அது மாத்திரமல்ல, மின் உம்மத்திக்க மின் அதாபின் நார் தூபாலக்க ஒலி உம்மத்திக்க, அல்லாஹ் சொன்னால் உங்களுக்கும் உங்களுடைய உம்மத்துகளுக்கும் சோபனம் உண்டாகட்டும் என்று மேராஜிலே நடந்த அந்த நிகழ்வை அருள் நபி கண்மணி செய்யதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நீண்ட செய்தியை தன்னுடைய தோழர்களுக்கு அவங்க அறிவிக்கிறாங்க. அப்போ நோன்பாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் நரகத்தை விட்டு விடுதலை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதுவும் அந்த விடுதலையே ஒரு பெட்டிக்குள்ளே என்ன செஞ்சுருக்கிறான், எழுதப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் அந்த பெட்டியை பாதுகாப்பதற்கான ஒரு பொறுப்பை அல்லாஹு தஆலா அற்புதமான ஒரு மலக்குக்கு கொடுத்திருக்கிறான். அந்த மலக்கு செய்யக்கூடிய தஸ்பீகளையெல்லாம் இந்த உம்மத்துக்கு தந்துகிட்டு இருக்கிறான். அவன் எவ்வளவு பெரிய அருளாளன், அருக்குடையாளன் என்பதை நாம் எண்ணி அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு நீண்ட சுக்ர்களையும் திக்ர்களையும் நாம் செய்து வருவோமாக. அதற்காக இவ்வளோ பெரிய பாக்கியத்தை நமக்கு பெற்றுத்தந்த, மிக எளிதாக சொர்க்கம் செல்வதற்கான வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தந்த நமது உயிரிலும் மேலான நமது தலைவர் கண்மணியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா காலங்களும் நாம் நினைவிலே இருத்தியவர்களாக நாம் வாழ்வோமாக. அதற்கான தௌஃபிக்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தவர்கள் வாழிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஹிரு தஆவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். صلى الله على محمد يا رب السلام يا وهاب يا طواف على المؤمنين صلي سلم على شفيع المذنبين قرب عن منا الأعلى مريتي رزقنا به خير الدنيا Salli salli
இருந்தாலும் கூட அவர்களுக்காக சேவை செய்வதிலேயே தங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த விலாயத்தை பயன்படுத்திக் கொள்வான். தங்களுக்காக இதை என்ன செய்ய மாட்டாங்க, இறைநேச செல்வர்கள் பயன்படுத்த மாட்டாங்க. இது அவுலியாக்களினுடைய தன்மை. அப்படிப்பட்ட அபுதாலுகளில் ஒருவராக இருந்தவர்கள் தான் சைனா ஹம்மாத் இப்னு சலமத்துல் இமாமுல் ஆலம் என்று சொல்லக்கூடிய இமாமுல் ஹாஃபிஸ், இமாமுல் ஹாஃபிஸ் என்று அவர்களை சொல்லப்படும். சலமத் இப்னு ஹம்மாத் இப்னு சலமா ரழியல்லாஹு தஆலா, இவங்க அபுதாலுகளில் ஒரு ஆள். புதலாக்கள்னு சொல்லுவாங்க, புதலாக்கள்னு சொன்னாலும் அபுதாலுகள்னு சொன்னாலும் ஒன்று தான். அவங்க வந்து ஒரே நேரத்தில் அபுதாலுகள்னு சொன்னால் ஒரே நேரத்தில் பல இடத்துலையும் இருப்பாங்க, பல இடத்துலையும் அவங்க என்ன செய்வாங்க, காட்சி தருவாங்க. இதெல்லாம் சாத்தியமான சாத்தியம் என்பதற்கு விஞ்ஞானமே இன்றைக்கி சான்றாக இருக்கிறது. அதற்கான சான்றுகள் ஒரு பத்திரிகையிலே வந்திருக்கிறது. ஜெர்மனில் நடந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு பத்திரிகையில் வந்தது. ஒரே சமயத்தில் ஒரே மனிதன் இரண்டு நாடுகளில் இருந்தான் ஒரே சமயத்தில், அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சயின்டிஸ்டுகளால் விஞ்ஞானிகளால் அது எப்படி சாத்தியமானது என்பது இன்னைக்கு வரை சொல்ல முடியல. ஆனால் அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் செய்திருக்கிறான் அதனுடைய அந்த இதுக்கெல்லாம் கூட, அந்த கிளிப்லாம் கூட நான் வைத்திருக்கிறேன், பத்திரிகையில் வந்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அப்போ இவைகளெல்லாம் இன்றைய விஞ்ஞான யுகத்தில் இது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எப்படி நடந்தது என்பதை என்ன செய்ய முடியல, அவங்களால சொல்ல முடியல. அதே மாதிரி அபுதாலுகளாக இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க, ஒரே சமயத்தில் பல இடங்களில் ஹாதிராக இருப்பாங்க. இப்போ சாதாரணமாக இன்றைக்கி ஒன்று சொல்கிறதா இருந்தால் டிவி இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி நடக்குது, ஒளிபரப்பாகிட்டு இருக்குது, எல்லா நாட்டிலையும் நம்முடைய உருவம் தெரியத்தானே செய்யுது. இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட ஹாலிரான மாதிரி ஒரு நியூஸ் வாசிக்கிறான், அவன் எல்லா வீட்டுக்குள்ளேயும் வந்துடுறான். நியூஸ் வாசிக்கிறவன் எல்லா வீட்டுக்குள்ளேயும் வந்துடான். அவனுடைய சூரத்து வந்துடுது, அவன் ஹயாத்தை தானே வரான், ஒரே சமயத்தில் வருகிறான். இது ஒரு நிலை. ஆனால் அபுதாலுகளாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய உடலோடு என்ன செய்வார்கள், அவர்கள் ஹாலிராகுவல். குத்துப் நாயகம் ரழியல்லாஹுத்தனுடைய ஷேக் நாயகம், அவங்கள்ட்ட வந்து ஒரு ரமதான காலத்தில் ஒரு ஆள் வந்து சொன்னார், நாயகமே எங்கள் வீட்டில் இன்றைக்கி நோம்பு திறக்க வரணும். சரி அப்படின்ட்டா. இன்னொரு முறியது வந்து சொன்னார், நாயகமே எங்கள் வீட்டில் இன்றைக்கி நோம்பு திறக்கணும். சரின்ட்டா. இப்படி 40 பேர் அழைச்சாங்க, 40 பேருக்கும் சரி, 40 பேருக்கும் சரின்ட்டா. அவர் 40 பேர் வீட்லையும் நோம்பு திறந்தா இன்றைக்கி சொல்கிறாங்க, ஒரு ஆள் சொன்னார், இன்றைக்கி எங்கள் வீட்டில் குத்துப் நாயகம் வந்து நோம்பு திறந்தாங்க. ஆ எங்கள் வீட்லையா, எங்கள் வீட்டிலே திறந்தாங்க. மூணாவது தடவையா, என்னப்பா நீங்க பேசிட்டு, இன்னைக்கு எங்க வீட்டில வந்தாங்க என்று இப்படி சொல்லுகிறார்கள். ஆக 40 இடத்திலையும் அவர்கள் என்ன செய்ய முடிந்தது, ஹாதிராக முடிந்தது. இது அபுதாலுகளுக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றல். அப்படிப்பட்ட அவங்க அபுதாலாகவும் இருந்தாங்க, அதுக்கு மேல அபுதாலுக்கு மேல உள்ளவங்கள் அவங்க ஓதுலாதம் ரழியல்லாஹு தஆலா அபுதாலுகளுக்கு எல்லாம் மேல உள்ள அவங்களுக்கெல்லாம் லீடரா இருந்தவங்க, அவங்களே இப்படி இருக்கு. இந்த அபுதாலுகளாக இருக்கக்கூடியவர்கள் சாதாரணமாக ஒரே சமயத்தில் பல இடங்கள் இருப்பாங்க. அத்தகைய அபுதாலுகளில் ஒருவராக இருக்கக்கூடியவர் தான் ஹம்மாத் இப்னு சலமா ரழியல்லாஹு தஆலா. இவர்களை வந்து அல் இமாமுல் ஹாஃபிஸ் என்று அழைக்கப்படும். இவங்க என்ன செய்வாங்க, இப்போ நம்ம ரமலானுடைய நோன்பு திறக்கிற விஷயத்தை பற்றி நம்ம பேசிட்டு வந்தோம். இவர்களுடைய தனித்தன்மை பற்றி பேசவில்லை. இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, யுஃப்திரு ஃபீ குல்லி லைலத்தின் மின் ஷர் ரமலான ஹம்சீன இன்சானா, ஒவ்வொரு நாளும் 50 பேரை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து நோன்பு திறக்க வைப்பாங்களாம். ஒவ்வொரு நாளும் ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் 50 பேரை அவர்கள் என்ன செய்வார்கள், நோன்பு திறக்க வைப்பார்கள். வைதா காணத்து லைலத்துல் ஃபித்ர், பெருநாள் நோன்பு பெருநாளினுடைய இரவு வந்துவிட்டால் அந்த 50 பேருக்கு என்ன செய்வாங்க, உடைகளை கொடுப்பாங்க. அவங்களுக்காக வேண்டி உணவுகளையும் என்ன செய்வாங்க, பெருநாள் உணவுகளையும் என்ன செய்வாங்க, தருவார்கள். இப்படி செய்யக்கூடியவர்களாக இருந்தார். காரணம் என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு திறக்க வைப்பதிலே இருக்கக்கூடிய பாக்கியம் என்ன என்று சொல்லி காட்டியதனுடைய தன்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அஷ்பஅ ஜாயன் அவ் கஸா ஆரியன் அவ் ஆவா முசாஃபிரன் அஆதஹுல்லாஹு மின் ஹௌலி யௌமில் கியாமா.
கியாமத்து நாளையினுடைய ஹவுல், அந்த பயங்கரம் எப்படி இருக்கிறது என்பதை கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நாம் சொன்னோம். ஒரு சின்ன குறிப்பை நாம சொன்னோம். அந்த பயங்கரத்திலிருந்து அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், காப்பாற்றுகிறான். யாரை காப்பாற்றுகிறான்? யார் பசித்தவருக்கு உணவளிக்கிறாரோ, ஆடை இல்லாதவருக்கு உணவு கொடுக்கிறாரோ, ஒரு பிரயாணியாக வந்திருக்கக்கூடியவரை அரவணைத்துக் கொள்கிறாரோ, ஒரு முசாஃபிரா வந்திருக்கிறார், ஊர்லேருந்து ஒரு வந்திருக்கிறார், அவரை அரவணைத்து அவருக்கு ஆதரவு அளிக்கிறாரோ, இவர்களுக்கு எல்லாம் அல்லாஹு தஆலா கியாமத்திலே ஏற்படக்கூடிய ஹவுலி என்ற அந்த பயங்கரத்திலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கிறான் என்று கண்மணியாம் செய்தனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இதெல்லாம் நோன்பு திறக்க வைப்பதற்கு உண்டான ஒரு பாக்கியம். இனி நேற்று நாம் சொல்லி வந்த அந்த தொடரை நாம் இப்போது சொல்ல வருவோம். நீண்ட செய்தி என்று சொன்னோம், ஒரு அருமையான ஒரு செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பாளிகளுக்கு தரப்படக்கூடிய மகத்துவம் பாக்கியம் எத்தகையது என்பதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு வரும் பொழுது அவங்க சொல்றாங்க, மிஅராஜினுடைய இரவில் சித்ரத்துல் முந்தஹாவுக்கு பக்கத்தில் நான் ஒரு மலக்கை பார்த்தேன். மேராஜுடைய இரவுல சித்ரத்துல் முந்தஹாவுக்கு பக்கத்தில் ஒரு மலக்கை நான் பார்க்குறேன். சுபஹானல்லாஹ், லம்மர மிதுலஹு தூலம் வ அர்லா, அந்த மாதிரி ஒரு மலக்கினுடைய உயரத்தையும் நான் பார்க்கல, அகலத்தையும் பார்க்கல. ஆளும் ரொம்ப கனமாக இருக்கிறாங்க, உயரமும் அவ்வளோ பெரிய உயரமாக இருக்கிறது. தூலுஹு மசீரத்து அல்ஃபி அல்ஃபி சனா, ஒரு மனிதன் ஒரு குதிரையிலே வாகனித்தாள் வைங்க, எவ்வளோ காலம் வாழைக்கிறான், 1,000,000 வருஷம். நேற்று 100 வருஷம் சொன்னோம், இப்போ 1,000,000 வருஷம் ஒரு மனிதன் வாகனித்தால் அது எவ்வளவு தூரம் அவன் சென்றிருப்பானோ அவ்வளவு உயரம் இருந்தார் அந்த மலக்கு. சரிதான் சொல்கிறாங்க, அவங்களுடைய தூலுகு, அவருடைய மசீரத்து தூலுகு மசீரத்து அல்ஃபி அல்ஃபி சனத்தின், 1,000,000 தூரம் ஒரு பிரயாணம் செய்தால் எவ்வளவு தூரம் வருமோ அவ்வளவு தூரம் அவர் என்ன செய்திருக்கிறார், சென்றிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு மலக்கை நான் பார்த்தேன். உலகு சபூன அல்ஃபுர் அசின், அவருக்கு 70,000 தலைகள் இருந்தது. தலைகளை மாத்தின அல்லாஹு தஆலா அந்த மலக்கூத்தில் வைத்திருக்கக்கூடிய அதிசயங்களை பார்த்தேன்னு சொன்னால் நம்ம கற்பனைலாம் பண்ணி பார்க்க முடியாது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அவ்வளவு ஆச்சரியங்கள் அல்லாஹ் வைத்திருக்கிறான். நபிமார்களுக்கு அந்த மலக்கூத்துக்களை நாம் காட்டினாங்கிறான். அவன் இந்த உலகம் இருக்குது பாருங்கள், இது ஒரு சாதாரண உலகம், இங்கே என்னென்ன அதிசயங்கள் இருக்கிறோ அதைவிட கோடான கோடி அதிசயங்களை மலக்கூத்தில் வைத்திருக்கிறான், அதைவிட கோடான அதிசயங்களை ஜபருவத்தில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். இது ஒரு பலவிதமான உலகங்களை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். சொல்லுவாங்க, அந்த பூமியில் இருக்கக்கூடிய அதிசயத்தை விட கடலுக்குள்ளே எத்தனையோ அதிகமான அதிசயங்கள் இருக்கிறதாக விஞ்ஞானிகள் சொல்வார்கள், ஆய்வாளர்கள் குறிப்பிடுவது உண்டு. இதைவிட அதிசயங்கள் வானியில் இருக்கிறது, மலக்கூத்திலே இருக்கிறது. அப்படிப்பட்ட மலக்கூத்திலே ஒன்று தான் வகை வகையான மலக்குகளை படைச்சி வச்சு ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா தஸ்பி செய்ய வச்சுருக்கிறான். ஒரு செய்தியில் வருது, மிஅராஜினுடைய செய்தியில், இந்த பைத்துல் மாமூர்னு ஒன்று இருக்குது, அங்கே உள்ள காபா, வானத்தில் உள்ள காபா பைத்துல் மஸ்ஜிதுல் மாமூர், பைத்துல் மாமூர் மஸ்ஜிதுல் மாமூர் என்று சொல்வது. அந்த மஸ்ஜிதுல் மாமூருக்குள்ளே 70,000 மலக்குமார்கள் உள்ளே போகிறாங்க. அந்த மஸ்ஜிதுல் மாமூருக்குள்ள ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் உள்ளே போகிறாங்க. உள்ளே போகக்கூடிய மலக்குகள் யாரும் திரும்பி வர்றது இல்லை. உலகம் படைக்கப்பட்டதுலேருந்து 70,000 பேர் உள்ளே போயிட்டு இருக்கிறாங்க. 70,000 பேர் ஒவ்வொரு நாளும் போனால் அது எவ்வளோ பெரிய கொள்ளளவு நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம கற்பனை பண்ண முடியல. உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து அது இருந்துக்கிட்டே இருக்கு, இன்றைக்கி இப்போ இன்றைக்கும் போயிட்டு தான் இருக்கிறாங்க. 70,000 பேர் உள்ளே போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும், அவ்வளோ பேரும் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருக்கிறார்கள், தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் அது! அவ்வளவு தஸ்பீஹ்கள், அவ்வளவு திக்ர்கள், அவ்வளவு தக்பீர்கள், அவ்வளவு தஹ்மீதுகள் நடந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பெருமையாளன், என்ன புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும்னு அவன் சொல்கிறான். வகை வகையான படைப்புகளை படைச்சி வச்சுருக்கான். எல்லா மலக்குமார்களும் ஒரே மாதிரி இல்லை. சீனா மீக்காயில் அலை இஸ்லாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் எப்படி போனால் அவங்களுக்கு இந்த இறக்கைகள்லாம் குங்குமத்தால் ஆகியிருக்குமா, ரொம்ப அழகாக இருப்பாங்களாம் மீக்காயில் அலை இஸ்லாம். சொல்லதான் சொல்கிறாங்க, மீக்காயில் அலை இஸ்லாம் மலக்குமார்களை ரொம்ப அழகான ஆள், குங்குமத்தால் என்ன செய்வாங்க, அவங்க பார்த்தா ஃபுல்லாக குங்குமமாக இருக்குமா, அவங்களுடைய அந்த இறகுகளெல்லாம் குங்குமத்தால் ஆகியிருக்கும், அவ்வளோ அழகாக இருப்பாங்க மீக்காயில் அலை இஸ்லாம் என்று சொல்கிறாங்க. அதே மாதிரி வகை வகையான படைப்புகளை எல்லாம் என்ன செஞ்சுருக்கிறான், படைச்சி வச்சுருக்கான். படைச்சி வச்சு நம்ம மனிதன் தஸ்பீஹ் செய்கிறானோ இல்லையோ எல்லாம் அவனை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது அல்லாஹ்வினுடைய படைப்புகள் அத்தனையும் அவனை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது. பறவைகள் சாஃபா, இந்த சில பறவைகள் நம்ம பார்த்தா அது நம்ம அணி அணியாக போகும், நீங்கள் பார்க்கலாம், நேர வர வகை அழகாக என்ன செய்ய இப்படியே போகும், இந்த பக்கமாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஒன்று போல போகும். இவைகள் நாம் நினைக்கிறோம், அடே
அணிவகுத்து போகுதுன்னு நினைக்கிது. இல்லை, அவைகளை பற்றி சொல்லும் பொழுது தஃப்சீரில் விளக்கத்தில் எழுதுகிறாங்க, அல்லாஹ் சொல்கிறான், அதுக்கு விளக்கம் எழும்போது அவைகள் அதனுடைய தொழுகையாம். இப்படி ஒன்றா இப்படி போகுதுன்னு சொன்னால் அவங்க ஜமாத்தை தொழிட்டு போகிறாங்க. அப்போ நாமும் ஜமாத்தை நின்று தான் தொழுகிறோம், அவங்க பறந்துக்கிட்டே தொழுகிறாங்க. அப்போ அது எவ்வளோ பெரிய இது. இப்படி மிருகங்கள் தொழுகிறது, மிருகங்கள் எப்போ பார்த்தாலும் ருக்குவில் தான் இருக்குது. மிருகங்கள் எப்போதுமே என்ன செய்யுது, ருக்குவில் தானே இருக்குது என்று பார்க்குறோம். இந்த ஊர்ந்து செல்லக்கூடியவெல்லாம் சுஜூதில் தான் உட்காந்துட்டு இருக்கு. இந்த வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய நெற்கதிர்களை பாருங்க, அது நல்லா பழுத்துட்டுன்னு சொன்னால் அதெல்லாம் சூஃபியாக்கள் விளக்கம் சொல்லுவாங்க. அவங்க சொன்ன விளக்கங்கள் தான் சாதாரணமாக ஒன்றும் இல்லாமல் இருக்குன்னு வைங்க, அந்த நெல்லை விதைச்சாச்சு, ஒன்று அந்த கதிர் அப்படி வளர்ந்து நிற்குது, இப்படி வளர்ந்து நிற்கும், அதில் கதிர்கள் அந்த நிறமணிகள் வர ஆரம்பித்த உடனே அதுக்கு பணிவு வந்துடுது, அப்படியே ருக்குவுக்கு வந்துடுது. நீங்கள் பார்க்கலாம், அது வந்து நல்ல முற்றி விட்டது, இனி சாப்பிடும் பருவம் வந்து விட்டால் என்ன செஞ்சது, அப்படி படுத்துறது சுஜூதுக்கு வந்துடுது. அப்போ தன்னை குர்பான் கொடுக்கறதுக்கு அதை தயாராகிடுச்சு என்று பெருமக்கள் சூஃபியாக்கள் இந்த விளக்கங்களை எல்லாம் நினைசுவாங்க, ஞானிகள் இதை சொல்லி காட்டுவார்கள். ஆக எல்லா படைப்புகளுமே அல்லாஹ் தஆலாவை துதி செய்து கொண்டு தான் இருக்கிறது, திக்ர் செய்து கொண்டு தான் இருக்கிறது. அதே மாதிரி வகை வகையான மலக்குமார்களை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா படைத்து வைத்திருக்கிறான். ஆனாலும் சூஃபியாக்கள் ஆரிஃபீன்கள் சொல்கிறாங்க, என்னதான் மற்ற படைப்புகள் எல்லாம் அல்லாவை திக்ர் செய்தாலும் தஸ்பீஹ் செய்தாலும் அல்லாஹ் விரும்பக்கூடிய தஸ்பீஹ் மனிதர்களிடம் இருந்து தானா, சுபஹான், நம்மகிட்ட இருந்து தான் விரும்புகிறோம். இதைத்தான் அல்லாஹ் கூடுதலாக நேசிக்கிறான். எது எவன் குறைய செய்கிறானோ அதைத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், அதிகமாக என்ன செஞ்சுருக்கிறான், அவனுடைய நேசிக்கிறான். அது ஒரு அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு பெரிய ஞாபகம், அல்ஹம்துலில்லாஹ் ஷுக்ரில்லாஹ். சங்கைக்குரியவர்களே, அப்படி அந்த மலக்குமார்கள் அந்த மலக்கு என்ன செய்ய, ஒரு மலக்கை பார்க்குறாங்க, வகை வகையான படைப்புகளிலே ஒன்று ஒரு மலக்கு, அவர்களுடைய உயரம் எவ்வளோங்கிறத நம்ம சொல்லிட்டோம். அவர்களுக்கு உலகூன சபூன அல்ஃபராசின், 70,000 தலைகள் இருக்கிறது. ஃபீக்குள்ளி ராசின் சபூன அல்ஃப் வஜ்ஹின், ஒவ்வொரு தலையிலும் 70,000 முகங்கள் இருக்கிறது. ஒரு தலையில் 70,000 தலை, அந்த 70,000 தலையில் ஒவ்வொரு தலையிலேயும் 70,000 முகத்தை எல்லாம் வச்சுருக்கிறான். சரதாசன் சொல்கிறாங்க, இப்போ அந்த மலக்குமார் அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவங்க தானே, ஓ ஃபீக்குள்ளி வஜ்ஹின், ஒவ்வொரு முகத்திலேயும் சபூன அல்ஃப் அலிசான், ஒவ்வொரு முகத்திலையும் 70,000 நாக்குகள் இருக்கு அல்லாஹ்வை துதி செய்யறதுக்கு. இப்போ ஒரு மலக்கே எத்தனை தஸ்பீஹ் செய்வார் ஒரு நொடியில், சுபஹானல்லாஹ்னு சொன்னால் எத்தனை தஸ்பீஹ் நீங்கள் பார்த்துட வேண்டியதான். ஏற்கனவே 70,000 தலை, 70,000 தலை, ஒவ்வொரு தலையிலையும் 70,000 முகம், ஒவ்வொரு முகத்திலையும் 70,000 நாக்கு. அப்போ 70,000 இன்று 70,000 இன்று 70,000. இப்போ எத்தனை தஸ்பீஹ், ஒரு சுபஹானல்லாஹ்னு சொன்னால் எத்தனை சுபஹானல்லாஹ் வந்திருக்கு நீங்கள் பாருங்கள், அவ்வளவு பெரிய ஆற்றலா கொடுத்துருக்கிறான். ஒவ்வொரு தலையிலேயும் அந்த மனிதருக்கு வந்து 1,000 கொண்டைகள் இருக்கிறது. தலையில் ஒரு கொண்டை மாதிரி ஒன்று இருக்கான், பிரம்மாண்டமான கொண்டை, ஒரு கொண்டை இருக்குது, அது 100 ஒளியினாலான ஒரு கொண்டை இருக்கிறது. வாலா குள்ளி தூபத்தின் அல்ஃபு அல்ஃபு லுலுவா, ஒவ்வொரு கொண்டையிலேயும் 10,000,000 முத்துக்கள் இருக்கிறது. முஅல்லக்கத்தும் பி குதிரத்தில்லா, அதில் முத்துக்கள் தொங்கிக்கிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு கொண்டையிலையும் 1,000,000 முத்துக்கள் தொங்கிக்கிட்டு இருக்குது. ஒரு முத்தை கொண்டு இந்த உலகத்தை வாங்கிடலாம், ஒரு முத்து இருந்தாலே இந்த உலகத்தை வாங்கிடலாம். அப்புறம் ஒவ்வொரு கொண்டையிலையும் 1,000,000 முத்து தொங்குதுன்னா எத்தனை கொண்டைகள் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கங்க. ஓ ஃபீ குள்ளி ஜௌஃபி குள்ளி லுலு இன் பஹரும் மின் நூர், அந்த ஒவ்வொரு முத்துக்குள்ளேயும் அல்லாஹு தஆலா ஒளியினாலான கடலை வைத்திருக்கிறான். கடல் ஒளியினாலான கடல், இப்போ தண்ணீராலான கடல் நம்ம பார்க்குறோம், நூறாலான ஒளியினாலான கடலை அல்லாஹு தஆலா அந்த முத்துக்குள்ளே என்ன செஞ்சுருக்கான், வைத்திருக்கிறான். ஒஃபீ தாலிக்கல் பஹரானி ஹைத்தான், பஹரி ஹைத்தான், அந்த கடல்களுக்குள்ளே மீன்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. தூரு குல் ஹைத்தின் மிக்தாரு மேத்தையாம், 2,200 வருஷம் மேத்தையாம், 200 வருஷம் ஒரு மனுஷன் நடந்தா அல்லது வாகனித்தால் எவ்வளவு தூரம் போவானோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த மீன் இருக்கிறதா, அதில் ஒவ்வொரு மீனும் 200 வருஷ தூரத்தில் இருக்கு. இதெல்லாம் கற்பனை அப்படின்னா நம்பி ஆகணும், சொல்வது கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதால் அதுக்கு வேற ஒரு மாற்று எண்ணங்கள் சிந்தனைகள் யாருக்கு வரக்கூடாது. ஏன்னா நம்முடைய சிந்தனை, இப்போ மனிதனுக்கு சிந்தனை எவ்வளவு தரப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால், இப்போ உதாரணமாக ஒரு ஓட்டப்பந்தயம் ஒன்று நடக்குதுன்னு வைங்க, ஒரு 10 பேர் ஓடுறார், 10 பேர் ஓடுறாங்க, ஒருத்தர் ஓடுறார், ஒரு 1 கிலோமீட்டர் ஓடினார், அவரால் முடியல நின்றுட்டார். இன்னொருத்தர் ஒரு 1.5 கிலோமீட்டர் ஓடினார், 1.5 கிலோமீட்டர் ஓடினார், அதுக்கு மேலே முடியல அவர் நின்றார். இப்படி ஒவ்வொருத்தர் கொஞ்சம் கொஞ்சம் ஒருத்தர் கொஞ்சம் கூடுதலாக ஓடுறார், 9 பேர் நின்றுட்டான், 10வது பேர் எவ்வளோ ஓடுமா,
ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அல்லது 10 கிலோமீட்டர் ஓடினான்னு வைங்களேன், அவ்வளோதான் ஓட முடியும், எவ்வளோ தான் ஓடுறது, ஓடி அதோட முடியலன்னு நின்ட்டார். அதுக்கு மேலே இடம் இல்லைன்னு அர்த்தம், ஓடுறதுக்கு இடம் இருக்குது, இவரால் முடியல. அதே மாதிரி தான் மனித சிந்தனை. மனித சிந்தனை என்பது ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் சிந்திக்க முடியும், அதுக்கு மேலே சிந்திக்க இயலாது. ஆனால் இருக்குது விஷயம், அல்லாவினுடைய கற்பனை என்பது சாதாரணமானது. இந்த உலகத்திலேயே கூட இப்போ சாதாரண எடுத்துக்கணும், இன்றைக்கி எவ்வளோ இந்த டிவியை பார்த்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் யாராவது நினச்சி பார்த்துருப்பாங்களா? அந்த சிந்தனை அவர்கிட்ட இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்திருக்குது, இனிமேல் என்னெல்லாம் வரப்போகுது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது செருப்பினுடைய வார் பேசும் என்றார்கள். கியாமத்தினுடைய அடையாளங்கள் சொல்லும் பொழுது உங்கள் செருப்பின் வார் பேசும் அப்படிங்கிறாங்க. அப்போ செருப்பினுடைய வார் இன்றைக்கி என்னெல்லாமோ பேசுது, ஃபோன் பேசு, அது பேசு, என்னெல்லாமோ எல்லாமே பேச ஆரம்பிச்சு. இன்றைக்கி பேசாதது என்ன தான் இருக்குங்கிறது தெரியல, எல்லாம் பேசுது. அப்போ செருப்பினுடைய வார் என்று ஏன் சொன்னார்கள்ங்கிறது இன்றைக்கி நமக்கு சொல்ல தெரியல. ஆனால் அறிஞர்கள் சொல்லியிருப்பாங்க, உள்ளே போய் பார்த்தா அது இதனுடைய ஆய்வுக்குள்ளே போனால் அந்த விளக்கங்கள் இருக்கும். அந்த அளவிற்கு விஞ்ஞான நுணுக்கங்கள் பிந்தைய காலத்தில் என்ன செய்யும், தோன்றும் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த யூப்ரட்டீஸ் நதியில் தங்க மலை இருக்கிறதாக சொல்கிறாங்க.